வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஹெர்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ தான். ஆவாரம் பூவை 24 கேரட் கோல்டுன்னு கூட சொல்லலாம். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம் பூக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்னும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல கோல்டு மாதிரி நல்லா மின்னும். அதே மாதிரி நம்ம ஹேருக்கும் வந்து இந்த ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆவாரம் பூவை நம்ம ரெகுலராக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாவே போதும், நம்மளோட ஸ்கின் நல்ல கலராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஆவாரம் பூவை நல்லா வெயில காய வச்சும் அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை சளிச்சு வந்து இது மாதிரி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாராலையும் பண்ண முடியும், சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ ரோஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டரை ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் கண்டினியூவாக 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம க்ளோயிங்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேக்கை நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் முகத்தை வெறும் பச்சை தண்ணியில் கழுவிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறமா சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நைட்டில் அப்ளை பண்ணிட்டு முகத்தை கழுவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. ரோஸ் வாட்டர் எனக்கு பத்தல, ஸோ நான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ். பட் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே பயப்படுறீங்க, கஸ்தூரி மஞ்சள் வந்து போடலாமா ஜென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீதி இந்த ஆவாரம் பூவையும் ரோஸ் வாட்டரையும் மட்டும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஜென்ஸ் போடலாம். பேக்கோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கிட்டியான பேஸ்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த பேக்கை ஜஸ்ட் 3 நாள் மட்டும் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல கலராக, எப்போதுமே வந்து நல்ல பிரைட்னஸாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸு. ஒரு சிலருக்கு முகத்தை சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த பிரைட்னஸ் வந்து இருக்கவே இருக்காது, எப்போதும் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு டல்லாகவே இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே நைட் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் குளிக்க போகும்போது கூட இதை அப்படியே வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக கூட தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கலாம். முகத்துக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிக்கிறதால உங்கள் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இந்த பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சவிதா. பாய் பாய், டேக் கேர்.